அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிறவி என்னும் பெருங்கடல் நீந்தாமை பேராண்மை என்று நிறைய சமயத்தவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த பேராண்மை என்பது இதை பெறுவதற்காக மறுபிறவி என்னும் ஒரு பிறப்பு எடுக்காமல் இருப்பதற்காக அத்தை சமயங்களில் ஆடு மேடு என்று அலைந்து பல வருடக்கணங்களில் வரமிருந்து தவமிருந்து திரவரம் மேற்கொண்டு பெற வேண்டிய நிர்பந்தத்தில் ஆளாகிவிட்டார்கள். ஆனால் இந்த பேராண்மை இஸ்லாத்தில் மிகவும் எளிதாக கிடைக்கப்பட்டதாக இருக்கின்றது. ஏனென்றால் இஸ்லாம் என்ற ஒரே இந்த சமயத்தில் மட்டும்தான் மறுபிறவி என்பது கிடையாது. ஒரே பிறவி தான், இதுதான் கடைசி பிறவி. ஆகவே யார் இஸ்லாத்தை தழுவிக்கின்றார்களோ அவர்களுக்கு இந்த பிறவி என்னும் பெருங்கடல் நீந்தாமை பேராண்மை என்ற பேராண்மையை மிகவும் எளிதாக திருக்குர்ஆன்படியும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறைகளும் பின்பற்றி யார் நடந்திருக்கிறார்களோ நடக்கின்றார்களோ எந்த திரவரமின்றி எந்த கடும் தவம் இல்லாமல் மிக எளிதாக இந்த பிறவி என்னும் பெருங்கடலை நீந்தாமை பேராண்மை என்ற தத்துவத்தை அடைந்து கொள்வார்கள். ஆகவே இவர்கள் தான் உண்மையிலேயே தன்னில் இருக்கும் இறைவனை அறிந்து கொண்டு அவனை வணங்குவராக இருக்கின்றார்கள். அந்த ஒரே இறைவனை யார் வணக்கத்திற்கு உரிய இறைவனாக ஆக்கி கொண்டார்களோ அவர்களுக்குத்தான் அந்த பேராண்மை கட்டும். மற்ற சமயத்தர்கள் அனைவருக்கும் இது இறுதிதாக கட்டும். ஆனால் இஸ்லாமியர்களுக்கோ இது உடனடியாக கிடைக்கப்பட்டதாக இருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.